தேனீக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு நாடு இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்களா? மொபைல் அதிகமா யூஸ் பண்றதுனாலே இல்ல அதிகமா கேம் விளையாடுறதுனாலே என்னாகும் என்கிறது உங்களுக்கு தெரியுமா? பறக்கிற ஏரோப்ளைனோட இன்ஜின்ல பறவைகள் வந்து விழுந்தா என்னாகும்? ஒரு ஏக்கர் கணக்குல இருக்கிற மரங்களால ஒரு வண்டியில இருந்து வர கார்பன் டை ஆக்சைடை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ண முடியும்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? லண்டன் கவர்மெண்ட் எதுக்காக ஜூல இருக்கிற மிருகங்களை எல்லாம் கொன்னாங்க? முன்னாடி எல்லாம் எந்த மாதிரி செஸ் விளையாண்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங் ஆன ஃபேக்ட்ஸ் கேக்குறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 15. முன்னாடி எல்லாம் வெயில் காலங்கள்ல வீட்டுல வைக்கிறதுக்கு ஏசி இல்ல ஏர் கூலர் எதுவுமே கிடையாது. அதனால அந்த சமயத்துல கட்டப்படுற கட்டிடங்களோட ஆர்கிடெக்சருக்கு தான் மிகப்பெரிய பங்கு இருக்குமா? ஏன்னா பழைய காலத்துல கட்டப்பட்ட வீடுகள் கட்டடங்கள் எல்லாத்தையுமே வீடுகள் ரூம்கள் எல்லாமே நேச்சுரலாவே கூலிங்கா இருக்கிற மாதிரி தான் பார்த்து பார்த்து கட்டுவாங்களாம். அண்ட் இந்த பழைய காலத்து ஆர்கிடெக்சர் எல்லாமே எந்த அளவுக்கு அட்வான்ஸா இருந்திருக்குன்னா இந்த காலத்துல கூட அந்த பழைய காலத்து ஆர்கிடெக்சர்ஸ் பயன்படுத்திட்டு வர்றாங்க. அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மெக்சிகோல இருக்கிற டூலும் ட்ரெயின் ஸ்டேஷனே எடுத்துக்கலாம். இந்த ட்ரெயின் ஸ்டேஷனோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பல வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட மாயன் சிவிலைசேஷன்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்காங்களாம். இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் கூலிங்கா வைக்கிறதுக்கு எந்த ஒரு ஆர்டிபிஷியலான கூலிங் சிஸ்டத்தையும் பயன்படுத்த போறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பழைய காலத்துல மாதிரி நேச்சுரலாவே கூலிங்கா இருக்கிறது போல இந்த ட்ரெயின் ஸ்டேஷனை கட்ட போறாங்களாம். நம்பர் 14. கிளைமேட் சேஞ்ச் காரணமா இந்த உலகத்துல இந்த நிறையவே உயிரினங்கள் அழிஞ்சுகிட்டே வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி அழிஞ்சிட்டு வர உயிரினங்கள்ல ஒண்ணுதான் நெதர்லாண்டு சேர்ந்த நேட்டிவ் பீஸ். இந்த நெதர்லாண்டு தான் இந்த உலகத்துல இரண்டாவது மிகப்பெரிய அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்டரா இருக்குது. அதனால இந்த உலகத்துல இருக்கிற 75% விவசாயம் தேனீக்களோட மகரந்த சேர்க்கை டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால விவசாயத்தை நீடிக்க வைக்கிறதுக்காக தேனீக்கள் ரொம்பவே முக்கியமான ஒண்ணா இருக்குது. அதனால நெதர்லாண்ட்ல தேனீக்களுக்காக 200 crore உள்ள தேனீக்களுக்கான ஒரு ஹோட்டலை கட்டி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த தேனீக்களுக்கான பில்போர்டு ஹோட்டலை சுத்தி தேனீக்களுக்கு இறை கிடைக்கிறதுக்காக வகை வகையான பூக்களை வளர்த்துட்டு வர்றாங்களாம். அது மட்டும் இல்லாம நெதர்லாண்ட்ல தேனீக்களை காப்பாத்துறதுக்காகவே நிறைய இடங்கள்ல தேனீக்களுக்காகவே பூச்செடிகளை வளர்த்துட்டு வர்றாங்களாம். நம்பர் 13. ஒரு பிளேன் காத்துல பறக்குது, அதே போலவே பறவைகளும் காத்துல தான் பறக்குது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல பறவைகள் எப்போ அது பிளைனோட இன்ஜின்ல வந்து விழுந்ததுனா என்ன குணி யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஆக்சுவலா இந்த மாதிரி பறவைகள் பிளைனோட இன்ஜின்ல இடிக்கிற சம்பவத்தை பேர்ட் ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பேர்ட் ஸ்ட்ரைக் காரணமா ஒவ்வொரு வருஷமும் US ஏர்லைன்ஸ்க்கு $1.2 billion லாஸ் ஆகுது. அதாவது 9,000 crore லாஸ் ஆகுதான். இந்த லாஸ்ல ஒரு பங்கு இன்ஜின்ல ஆகுற சின்ன சின்ன டேமேஜ்னால ஆகுதான். அண்ட் இன்னொரு பங்கு இந்த பேர்ட் ஸ்ட்ரைக் காரணமா ஃபிளைட் டிலேனால ஆகுற டிக்கெட் கேன்சலேஷன்னால ஆகுதான். இந்த பேர்ட் ஸ்ட்ரைக் காரணமா என்னதான் சின்ன சின்ன டேமேஜ் வந்தாலும் அதை தாங்குற மாதிரி தான் இன்ஜினை பில்ட் பண்ணிருப்பாங்களாம். நம்பர் 12. நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிற இந்த ஒரு அமேசிங் ஆன பெயிண்டிங் பாருங்க. இந்த பெயிண்டிங் மைக்ரோசாப்ட் எக்ஸல்ல வரையப்பட்டதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஏன்னா மைக்ரோசாப்ட் எக்ஸல் பெயிண்டிங் டிராயிங் மாதிரியான எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உருவாக்கப்படல. இத ஜப்பானை சேர்ந்த 77 வயசான டார்சோ என்கிற இவர் தான் வரைஞ்சிருக்கிறாரு. நம்மளால கையை வச்சு பேப்பர்ல கூட வரைய முடியாத ஒரு பெயிண்டிங்கை இவர் மைக்ரோசாப்ட் எக்ஸல்ல வரைஞ்சிருக்கிறாரு. இதை பாக்குறதுக்கு நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம், ஆனா இது உண்மை. இப்போ நான் ரம்மியோட பிகஸ்ட் டோர்னமெண்ட் ஆன்லைன்லயே போகுது. ஆனா இந்த விஷயத்தை சுனிதா சர்மா என்கிற லேடியோட வாழ்க்கையில் நடந்ததை வச்சு பார்த்தோம்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும். ஆக்சுவலா குஜராத்ல இருக்கிற சூரத்தை சேர்ந்த இந்த லேடி ஜங்லி ரம்மியில ஒரு 100 rupees டெபாசிட் பண்ணி அதுல ரம்மி டோர்னமெண்ட்டையும் ஜெயித்து 1.5 crore ஜெயித்திருக்காங்களாம். அந்த அளவுக்கு இந்தியால ரம்மி கிரேசியா போயிட்டு இருக்குது. அண்ட் இதுல இப்ப நம்மளால 5 crore அதிகமான டாப் நாட்ச் பிளேயர்ஸோட விளையாட முடியும். அதுவும் மொத்த குளோபல் வேண்டு பெருசாவும் வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இதுல பாட்ஸ் பத்தி எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இதுல KYC வெரிஃபைட் பிளேயரோட சேர்த்து 100% ப்ரொடெக்ஷனும் இருக்குதான். இந்த வின்னிங் பிக் லீக்ல நீங்களும் ஒரு பார்ட் ஆகுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜங்லி ரம்மி ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் இது மூலமா உங்களுக்கு 8,850 rupees வெல்கம் போனஸும் கிடைக்கும். இதுல டெய்லி பேசிஸ்ல விளையாடுறதுக்கும் நிறையவே டோர்னமெண்ட்ஸ் இருக்குது. அதனால எப்பவுமே போர் ஆக மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற பெஸ்ட் பார்ட் என்னன்னா இதுல இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இருக்குது. அதாவது நீங்க ஜெயித்த பணத்தை பேங்க் உடனே வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். சோ இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜங்லி ரம்மி ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. பெரிய அளவுல வின் பண்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 11. இந்தியால இருக்கிற மணிப்பூர்ல லோக்டாக் என்கிற பேர்ல ஒரு லேக் இருக்குதான். இந்த லேக்க பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா இதுக்கு மேல ஒரு கிராமமே இருக்குது. அதாவது இந்த லேக்க மேல ஒரு கிராமமே மிதந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த பெரிய லேக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன இடங்கள்ல வீடு கட்டிட்டு இருக்காங்க. அதனால இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வெளியே போயிட்டு வரணும்னா இந்த மாதிரி தான் போயிட்டு வருவாங்க. அண்ட் இந்த கிராமத்துக்கு லாம்ஜாங் என்கிற பேரும் வச்சிருக்காங்களாம். நம்பர் 10. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஒரு அமேசிங் ஆன டாக் ட்ரெயின் பாருங்க. இந்த ஒரு டாக் ட்ரெயின் ஒரு ரிட்டையர்ட் ஆபீசர் தான் உருவாக்கி இருக்கிறாரு. அவர் ரிட்டையர் ஆகி வீட்டுல இருந்த சமயத்துல அவரோட ஏரியால ஒரு விஷயத்த நோட் பண்ணிருக்கிறாரு. அது என்னன்னா நிறைய பேர் அவங்களோட வளர்ப்பு நாய வேண்டாம்னு சொல்லி தெருவுல விட்டு இருந்தாங்க. அந்த நாய்கள் எல்லாம் இவர் அவரோட வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு போட்டு பாத்துக்கிறாராம். அண்ட் இந்த ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்கிற வண்டியை நாய்களை சுத்தி காட்டுறதுக்காகவே உருவாக்கி இருக்கிறாராம். உண்மையாவே இந்த ரிட்டையர்ட் ஆபீசரை பாராட்டி தான் ஆகணும். நம்பர் 9. ஒரு ஏக்கர் கணக்குல வளர்ந்துருக்கிற மரங்களால எந்த அளவு கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ண முடியும்னா ஒரு வண்டி 50,000 km டிராவல் பண்ணி 50,000 km இருந்து வர மொத்த கார்பன் டை ஆக்சைடையும் அப்சர்வ் பண்ண முடியுமா? ஆனாலும் அதுக்கப்புறமா இந்த உலகத்துல கார்பன் டை ஆக்சைடோட பொல்யூஷன் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. அப்ப இந்த உலகத்துல எவ்வளவு வண்டிகள் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற அவ்வளவு மரங்களாலையும் பரவுற கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ண முடியல. நம்பர் 8. டப்ளின்ல இருக்கிற ஒரு ஆட்சில யாரோ இந்த ஒரு ரைனோட ஸ்டாச்சுவை வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா இதை யாரு வச்சுட்டு போனாங்கிறது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியவே தெரியாதாம். ஏன்னா அங்க உள்ள கவர்மெண்ட் சார்பாவோ இல்ல ஊர் சார்பாவோ இந்த மாதிரியான ஒண்ணு வைக்கணும்ங்கிற
ஐடியா யாருக்குமே கிடையாது. ஆனா திடீர்னு ஒரு நாள் காலையில பாக்கும்போது இந்த ரைனோட ஸ்டாச்சு ஆச்சுல இருந்திருக்குது. அண்ட் இந்த ஸ்டாச்சு வைக்கப்பட்டிருந்த நாள் ராத்திரி இந்த இடத்துக்கு யாருமே வரலன்னு சொல்லி இந்த ஏரியால உள்ள மக்களும் சொல்லி இருக்காங்களாம். அதனால இந்த ஸ்டாச்சு யாரு வச்சா எதுக்கு வச்சாங்கிறது இது வரைக்கும் ஒரு மிஸ்டரியாவே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாச்சு எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா வச்சிருக்காங்கன்னா எவ்வளவுதான் வெள்ளப்பெருக்கு வந்தாலும் இந்த ரைனோ ஸ்டாச்சு அசைக்கவே முடியாதான். நம்பர் 7 ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஒரு டெலிவரி மேன பாருங்க. இந்த டெலிவரி மேன் ஒரே நேரத்துல மூணு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதாவது ஜொமாட்டோல இருந்து ஆர்டர் வந்தா அதையும் டெலிவரி பண்ணுவாரு, அண்ட் ஸ்விக்கில இருந்து ஆர்டர் வந்தா அதையும் டெலிவரி பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம பைக் ரைட்காக யாராவது யூபரை புக் பண்ணாங்கன்னா அந்த வேலையும் பாத்துக்குவாரு. இதோட பேர் தான் உண்மையான மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க போல. நம்பர் 6 வேர்ல்ட் வார் 2 சமயத்தில் லண்டன் கவர்மெண்ட் லண்டன்ல இருக்கிற எல்லா ஜூலையுமே உள்ள விஷத்தன்மை வாய்ந்த ஆபத்தான உயிரினங்கள் எல்லாத்தையுமே கொன்னுட்டாங்களாம். அதுவும் எதுக்காகனா எதிரி நாடுகள் நாட்டுக்குள்ள புகுந்து விஷத்தன்மை வாய்ந்த உயிரினங்கள் எல்லாம் திறந்து விட்டாங்கன்னா லண்டன்ல இருக்கிற மக்களுக்கு தான் அது ஒரு பெரிய ஆபத்தாகிறன்னு சொல்லி அதை முன்னாடி கொன்னுட்டாங்களாம். நம்பர் 5 இந்த ஒரு ஃபன்னியான போட்டோ பாருங்க. இந்த போட்டோல ஒரு விலங்குகளுக்கான டாக்டர் ஒரு பூனைக்கு ரொம்ப சாப்பிட்டு குண்டாகிட்ட உடம்புக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா அந்த பூனையை ரொம்ப கவனமா இருந்து பார்த்து கேட்டுட்டு இருந்ததாம். அந்த நேரத்துல தான் பூனையோட ஓனர் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இந்த ஒரு போட்டோவை எடுத்துருக்காரு. நம்பர் 4 இதுவரைக்கும் நம்ம ரோடுகள்ல வைக்கப்படுற அட்வர்டைஸ்மெண்ட் போர்டுகள்னாலே நல்ல அழகாவும் அட்ராக்டிவாவும் இருக்கிற மாதிரி தான் பார்த்திருப்போம். ஆனா இதுவரைக்கும் யாருமே பண்ணாத ரொம்பவே வித்தியாசமான முறையில வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டை பாருங்க. இந்த போர்டுல வி ஆர் லுக்கிங் ஃபார் கிராபிக் டிசைனர் என்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிராபிக்ஸ் நோட் பேட்ல எழுதி அதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேனரா மாத்திட்டாங்க. அதனால இது அழகாவும் அட்ராக்டிவாவும் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்களை விடவும் அட்ராக்டிவா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். நம்பர் 3 இப்பெல்லாம் நம்ம செஸ் விளையாடணும்னா இந்த மாதிரியான செஸ் போர்டுல தான் விளையாடுவோம். ஆனா 1924 முன்னாடி எல்லாம் இந்த மாதிரியான ரியல் லைஃப் செஸ் தான் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஒரு கிரவுண்ட்ல பெரிய செஸ் போர்டை உருவாக்கி அதுல உண்மையான எதிர் நாட்டு ராஜா மந்திரிகள் சோல்ஜர்ஸ் எல்லாருமே இருப்பாங்களாம். சில சமயத்துல இந்த விளையாட்டு ரொம்பவே ஆபத்தானதாவும் மாறிடுமா. அதாவது செக்மேட் ஆகி விளையாட்டை விட்டு வெளியே நிக்கிறதுக்கு பதிலா உண்மையாவே போட்டு தள்ளிடுவாங்களாம். அதனால இந்த செஸ் விளையாட்டு அந்த காலத்துல ஒரு ஆபத்தான விளையாட்டாவும் இருந்திருக்குது. நம்பர் 2 ஜெர்மனில ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருந்தது. அந்த மேட்சை பாக்குறதுக்கு ஒரு சின்ன பொண்ணு போயிருந்தது. அந்த பொண்ணு எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததோ அந்த டீம் மேட்ச்ல தோத்துட்டு அதனால அந்த பொண்ணு தோத்த சோகத்துல அழுகே நிறுத்தாம தொடர்ந்து அழுதுட்டு இருந்ததாம். அதுக்கப்புறமா அந்த பொண்ணை சமாதானப்படுத்ததுக்கு 29 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்களாம். அதுக்கப்புறமா அந்த சின்ன பொண்ணு சுத்தமா அழுகிறத நிறுத்திட்டாம். அந்த 29 லட்சம் பணத்தையும் அந்த தோத்து போன அந்த டீம் தான் கொடுத்திருந்தாங்களாம். நம்பர் 1 அதிகமா கேம் விளையாடுறதுனால இல்ல மொபைல் யூஸ் பண்றதுனால என்னெல்லாம் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா இதனால நம்ம கண்ணு பாதிக்கப்படும் சொன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாவே இருக்குது. ஆனா நம்ம கண்ணு பாதிக்கப்படுறதை விட நம்ம மூளை ரொம்பவே அதிகமா பாதிக்கப்படுமா. போன அதிகமா யூஸ் பண்றதுல அடிக்டா இருக்கிறவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் மொத்தமா குறைஞ்சிரும் சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா மொபைல்ல எப்பவுமே ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால மொபைல் கையில இருக்கிற சமயத்துல அதை பாக்குற ஆர்வம் தான் கூடிக்கிட்டே இருக்குமா. அந்த மாதிரியான சமயத்துல நெட் ஸ்லோவாகி வீடியோ ஸ்டக் ஆக தொடங்கிட்டா நம்ம ரொம்பவே இரிட்டேட் ஆக தொடங்கிடுவோம். அது மட்டும் இல்லாம சில சமயத்துல ரொம்பவே இரிட்டேட் ஆகி பாத்துட்டு இருக்கிறத க்ளோஸ் பண்ணியும் வச்சிருவோம். இல்ல சீரியஸா மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல யாராவது கூப்பிட்டாலும் நமக்கு ரொம்பவே இரிட்டேட்டா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில தினமும் நடக்க நடக்க நம்ம மைண்ட்ல இருக்கிற கான்சென்ட்ரேஷன் லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா. அது மட்டும் இல்லாம சைக்காலஜிக்கலி நம்ம பொறுமையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு வருவோம். எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் அதுல பொறுமை இல்லாம அது எனக்கு உடனே வேணும்னு தோண தொடங்கிரும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையை ரொம்பவே பாதிக்கும் தான் சொல்லி ஆகணும். அதே போலவே அதிகமா கேம் விளையாடுறதுனால சைக்காலஜிக்கலி என்ன ஆகும் என்கிறத பார்த்தோம்னா கேம்ஸ் விளையாடுறதுனால நம்ம மைண்ட் கிரியேட்டிவிட்டி ஆகும் என்கிறது உண்மைதான். ஆனா அதிகமா கேம் விளையாடுறதுனால நமக்கு ஹைப்பர் அரௌசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு ஒரு சில சாதாரண விஷயங்கள்ல ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னா நம்ம கேம் விளையாடுறத தவிர மத்த எந்த விஷயத்திலயும் அதிக ஆர்வம் காட்ட மாட்டோம். அண்ட் நம்முடைய எந்த ஒரு இமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட மாட்டோமா. அது மட்டும் இல்லாம நம்முடைய ஃப்ரஸ்ட்ரேஷனையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாதாம். இந்த மாதிரி நம்ம அதிகமா மொபைல் யூஸ் பண்றதுனால கேம் விளையாடுறதுனால நமக்கு சைக்காலஜிக்கலி நிறையவே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கேம் விளையாடுறதா இருந்தாலும் சரி மொபைல் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி அதை லிமிட்டாவே பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஜங்கிலி ரம்மி ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்ட்ங்கறதையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த ஃபேக்ட்ங்கறதையும் மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போலவே இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரையிலும் டட்டா பை பை.